இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் அந்த சென்னை மாகாணத்தில் வந்து அன்றைக்கு இருந்த காவல்துறையினுடைய அதிகாரிகளுடைய பட்டியல் எடுத்து பாருங்கள். காவல்துறை அந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா இது வந்து 1865 வந்து வெளிவந்த ஒரு சென்னை மாகாணத்தினுடைய தகவல் அறிக்கை. காவல்துறையில் அன்றைக்கு பதவியில் இருந்தவங்க யார் யார் அப்படிங்கிற பட்டியல். காவல்துறை ஆய்வாளர்களை பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பார்ப்பனர்களுடைய எண்ணிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா 91, தெலுங்கர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 74, தமிழர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 50. நான் ஒன்றும் தெலுங்கர்கள் தமிழர்கள்னு சொன்னோன்னு நீங்கள் எல்லா தமிழ் ஜாதியும் தெலுங்கு ஜாதின்னு நினைத்திடக்கூடாது. பார்ப்பனர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஜாதிகள் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தெலுங்கு ஜாதிகளாக இருக்கக்கூடிய நாயுடு 74 பேர் காவல்துறை ஆய்வாளர் இருந்தாங்க. தமிழ் ஜாதிகளில் வந்து முதலியார் குழந்தை 50 அன்றைக்கி காவல்துறை அதிகாரத்தில் இருந்தாங்க. ஆனால் நாயர்கள் மலையாள நாயர்கள் பார்த்திங்கன்னா 15 இருந்தாங்க. ஆனால் அதே சமயம் அந்த தமிழ் ஜாதிகள் பாருங்கள், எல்லா ஜாதிகளும் சேர்த்து தமிழ் ஜாதிகளில் முதலியார்கள் தவிர இருக்கக்கூடிய எல்லா ஜாதிகளும் காவல்துறை ஆய்வாளர் இருந்தவங்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 3 தான். இது காவல்துறை ஆய்வாளர்களில். ஏறக்குறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கர்கள் வந்து பார்ப்பனர்களுக்கு அடுத்த நிலையில் இருந்தாங்க. இந்த பார்ப்பனர்கள்லேயே கூட நீங்கள் தெலுங்கர்கள் தமிழர்கள் பட்டியலை வேறுபடுத்தி பார்த்தீங்கன்னா தெலுங்கு பார்ப்பனர்கள் அதிகமாக இருந்திருப்பாங்க. அப்போ தெலுங்கர்கள்னு பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் அதிகாரத்தில் இருந்தாங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியும். அதே மாதிரி காவல்துறையில் வந்து ஆய்வாளர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த காவலர்கள் இருக்காங்க பாருங்கள், அவர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா இன்னும் உண்மையிலே வந்து யார் உண்மையிலே வந்து அன்றைக்கு தமிழ்நாட்டில் அன்றைக்கு சென்னை மாகாணத்தில் அதிகாரத்தில் இருந்தார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்கள் காவலர்களுடைய எண்ணிக்கை இல்லை பார்ப்பனர்கள் பார்த்திங்கன்னா 596 இருந்தாங்க. ஆனால் தமிழ் ஜாதிகளில் முதலியார்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்க 1944. ஆனால் தெலுங்கர்கள் பாருங்கள் 7382. பார்ப்பனர்கள் எண்ணிக்கை 596. தமிழ் ஜாதிகளில் அந்த முதலியார்களிலிருந்து காவலர்களாக இருந்தவர்களுடைய எண்ணிக்கை 1944. ஆனால் தெலுங்கர்கள் பார்த்தீங்கன்னா 7382. இப்போ அன்றைக்கு வந்து வருவாய்த்துறை எப்படி முக்கியமோ அன்றைக்கு வந்து காவல்துறையும் அன்றைக்கு சென்னை மாநகரத்தில் 1800 ஒரு முக்கியமான பதவி. அந்த பதவியில் 7382 அவர்களுடைய மக்கள் தொகைக்கு மேலே பன்மடங்கு அதிகமான அளவில் தெலுங்கர்கள் அன்றைக்கு இருந்திருக்காங்க. இது வந்து விடுதலை பெறுவது வரைக்கும் இதே நிலைப்பாடு தான் இருந்துச்சு. ஆனால் அதே சமயம் நீங்கள் காவலர்களுடைய எண்ணிக்கை பாருங்கள், தமிழ் ஜாதிகளுடைய முதலியார்கள் தவிர பிற தமிழ் ஜாதிகளுடைய மொத்த எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 1315 தான். தமிழ் ஜாதிகளில் முதலியார்கள் எவ்வளோ பேர் இருந்திருக்க போகிறாங்க? 5 கூட இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ பார்ப்பனர்கள் வந்து 2 இருந்திருப்பாங்க, தமிழ் பார்ப்பனர்கள். இந்த 7 தவிர 93 இருக்கக்கூடிய தமிழர்கள் பார்ப்பனர் அல்லாத முதலியார்கள் இல்லாத அந்த தமிழர்கள் வந்து காவலர்களாக இருந்த எண்ணிக்கையே பார்த்திங்கன்னா 1315 தான். இது ஒன்றே போதும் வந்து யார் அதிகாரத்தில் பார்ப்பனர்கள் அதிகாரத்தில் இருந்தாங்களா அல்லது தெலுங்கர்கள் அதிகாரத்தில் இருந்தாங்களா என்பதை காட்டுவதற்கு இதை விட மிகச்சிறந்த ஒரு உதாரணம் ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கு இருந்த சென்னை மாகாணத்தினுடைய சட்ட மேலவை. அந்த சென்னை சட்ட மேலவையில் பார்த்திங்கன்னா அது ஆளுநருக்கு அதிகாரம் படைக்கக்கூடிய உயர்மட்ட அமைப்பு. 1861 அதை முதல்ல அது துவக்கப்பட்டது. அதில் வந்து 4 இந்தியரை நியமிக்கலாம்னு அன்றைக்கு முதல்ல அன்றைக்கு சட்டம் போட்டாங்க. 1863 முதல் முறையாக அதில் நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்ப்பனர் கிடையாது, ஒரு தெலுங்கரை தான் நியமித்தாங்க 1863. அவர் 1867 அவர் இருந்தார். கசலூர் லட்சுமி நரச செட்டி அப்படிங்கிற ஒருத்தர் தான் முதல் முறையாக வந்து அன்றைக்கு இருந்த சென்னை மாகாண ஆளுநருக்கு அவருடைய ஆளுநர் சபையில் சட்ட மேலவைன்னு சொல்லக்கூடிய அந்த சபையில் நியமிக்கப்பட்ட ஒரே ஒரு இந்திய உறுப்பினர் அவர். யார்? ஒரு தெலுங்கர். அவருக்கு பிறகு சஞ்சீவராவ், பித்தாபுர ராஜா, துமலப்புள்ளி ராமாராவ், விஜயநகர மகாராஜா செஞ்சால் ராவ், வெங்கடகிரி ராஜகோபாலகிருஷ்ண எச்சேந்திரா, இவங்க எல்லாருமே பார்ப்பனர்கள் கிடையாது, தெலுங்கு பார்ப்பனர் அல்லாதவர்கள். கஜபதி ராவ்னு ஒருத்தர், அவர் 8 நியமிக்கப்பட்டார். 1861 1892 காலம் பார்த்தீங்கன்னா 1888 நீங்கள் வந்து இவரை நியமித்தாங்க, ஒரு மலையாளி ஸ்ரீ சங்கரநாயரை நியமித்தாங்க. ஆனால் ஒரு தமிழர் கூட அதில் நியமிக்கப்படவில்லை.
நீங்கள் பார்த்தீங்கன்னா 7-8 தெலுங்கர்கள் அதில் வந்து அதிகாரத்தோடு இருந்தாங்க. யார் தெலுங்கு பார்ப்பனர் அல்லாதவர்கள் அங்கே வந்து அதிகாரத்தோடு இருந்தாங்க. ஒரு அன்னைக்கு ஆளுநருங்கிறது மிகப்பெரிய பதவி. அந்த ஆளுநருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய சட்ட மேலவைங்கிறது மிக மிக முக்கியமான பதவி. ஆனால் அதிகாரம் முழுக்க அவங்கள்ட்ட தான் கொடுக்குறது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்களை விட அதிகமான அளவில் அன்றைக்கி இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கர்கள் தான் இருந்தாங்க. தெலுங்கு பார்ப்பனர் அல்லாதவர்கள் தான் இருந்தாங்க. 1892 அப்புறம் பார்த்தீங்கன்னா அது 20 பேரை உயர்த்தினாங்க. 1861 92 வரைக்கும் 4 பேர் தான் இருந்துச்சு. 1892 20 பேராக உயர்த்தப்பட்டது அந்த சென்னை சட்டமேலவை. அது ஆளுநருக்கு உரிய ஆலோசனை வழங்குவதற்கான அமைப்பாக இருந்துச்சு. அதுலேயும் அந்த 20 பேரில் அதிகமான இருக்கக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கர்கள் தான் இருந்தாங்க. தெலுங்கு பார்ப்பனர் அல்லாதவர்கள் அதிகமான பேர் அதில் இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் எதை காட்டுகிறது என்றால், இல்லை அந்த பார்ப்பனர்கள் அதில் இருந்தார்கள் என்றால் பார்ப்பனர்கள் வந்து அந்த சென்னை சட்டமேலவையில் இடம்பெறுவதற்கே 17 ஆகிற்று. 1877 தான் முதல் முறையாக சேஷையா சாத்திரிங்கிற ஒரு பார்ப்பனர் நியமிக்கப்பட்டார். நான் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் சொன்னாப்பில் கசலு லட்சுமி நரசிங்க செட்டி, கஜபதி ராவ், சஞ்சீவ ராவ், பிதாபர ராஜா இவங்கெல்லாம் நியமிக்கப்பட்டாங்க. நமக்கு காட்டப்படக்கூடிய முகம் வருவாய்த்துறை. ஆனால் பின்னால் மறைக்கப்பட்டது தெலுங்கர்கள் அதிகாரத்தில் இருந்த அந்த துறைகளெல்லாம் மறைக்கப்பட்டு நீங்கள் வந்து பாருங்கள் பார்ப்பனர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, நம்மெல்லாம் ஒன்றரா இணைய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவங்க வந்து அது மாதிரி இது செஞ்சாங்க. இதை விட இன்னும் பாருங்கள், இது ரெண்டு துறை மட்டும் கிடையாது. இப்படி நீங்கள் எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் அங்கே தெலுங்குகளுடைய ஆதிக்கம் அன்றைக்கு சென்னை மாகாணத்தில் அதிகமாக இருந்ததை யாருமே மறுக்க முடியாது. இது மட்டுமல்லாமல் இப்போ அன்றைக்கு வந்து நிலச்சுவாழ்ந்தார்கள்ங்கிறது ஒரு முக்கியமான பொறுப்பு, அது பதவி. அது ஒரு நிலச்சுவாழ்ந்தாராக இருந்தாலே உங்களுக்கு முழு அதிகாரமும் உங்களுக்கு இருக்கிறாப்பில் தான் பொருள் அன்றைக்கு. ஏன்னா அந்த நிலச்சுவாழ்ந்தார் வரி கட்டக்கூடியவர். இந்த நிலவரி வரி கட்டக்கூடிய ஒரே காரணத்தினால அவர் வந்து நீங்கள் வந்து வாக்களிக்கக்கூடிய உரிமை, சென்னை சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உரிமை, உள்ளாட்சி மன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உரிமை, இவை அத்தனையும் வந்துடும். அப்போ ஒரு நிலச்சுவாழ்ந்தாராக இருந்தவர்களுடைய எண்ணிக்கை என்ன, அன்றைக்கு இருந்த தொழிற்சாலைகளுடைய எண்ணிக்கை என்ன, அது இல்லாமல் நிதி நிறுவனங்கள்லாம் இருந்துச்சு, நிதி அமைப்புகள்லாம் இருந்துச்சு, இதிலெல்லாம் யாரெல்லாம் அதிகமாக இருந்தாங்கங்கிறது ஒரு முக்கியமான இது. இந்த ஆட்சி அமைப்பு ஒரு அதிகாரங்கிறது எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறது தான். அப்படி பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எதுலேயுமே வந்து இன்னும் பார்ப்பனர்களுக்கு இணையாக என்று சொல்வதை விட பார்ப்பனை கூட அதிகமாக இருந்தவர் யார் என்று பார்த்தால் அது தெலுங்கர்கள் தான் இருந்திருக்காங்க. இதை பற்றி நம்ம சொல்லணும்னா கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் யூஜின் எஃப் இர்சிக் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அவருடைய நூலில். இது இந்த நேரத்தில் வந்து குறிப்பிட்டு காட்டுவது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன்னா, இது இது எது எதோ நம்ம காட்டக்கூடிய முகம் வந்து இந்த பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தில் காட்டக்கூடிய முகங்கிறது வேற, உண்மையிலே இருந்தது வேற அப்படின்னு சொல்வதற்கு இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அந்த அவர் எடுத்து கையாண்டிருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை நான் உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன். தெலுங்கு பார்ப்பனர், தமிழ் பார்ப்பனர், தெலுங்கு வணிக கோமுட்டிகள், வேளாளர்கள் ஆகிய 4 ஜாதிகளை சார்ந்தவர்களே 1921 வங்கி மற்றும் நிதி தொடர்பான நிறுவனங்களில் 1/3 பங்கு பொறுப்புகளில் இருந்தார்கள். அரசாங்க பணியை பொறுத்த அளவில் தமிழ் பார்ப்பனர்கள் முதலிடத்திலும், தெலுங்கு பார்ப்பனர்களும் வேளாளர்களும் 2வது இடத்திலும், அதுக்கு அடுத்த நிலைகளில் நாயர்களும் பலிஜா நாயுடுகளும் பொறுப்புகளில் இருந்தார்கள். சட்டம், கல்வி போன்ற துறைகளிலும் இதே நிலைதான் இருந்தது. 20வது நூற்றாண்டின் துவக்கத்தில் வேளாளர்கள் தமிழ் பகுதிகளிலும், பலிஜா நாயுடுகள் தெலுங்கு தமிழ் மாவட்டங்களிலும், கம்மா மற்றும் ரெட்டிகள் அதிகார சக்திகளாக சென்னை மாகாணத்தில் விளங்கினார்கள். தமிழ் தெலுங்கு பார்ப்பனர்களும் மிகுந்த அளவில் நிலவுடைமையாளர்களாக விளங்கினார்கள். தமிழ் பார்ப்பனர் 34,450 பேரில் 11,115 பார்ப்பனர்களுக்கு நிலத்திலிருந்து வருமான பொருட்களாக இருந்தார்கள். பெரிய நிலச்சுவாழ்ந்தார்கள், குறிப்பாக ஜமீன்தார்கள் மற்றும் முக்கிய வேளாண் குடிகள் எல்லாரும் பார்ப்பனர் அல்லாத உயர் ஜாதி இந்துக்கள் தான். பார்ப்பனர்களை விட மிகப்பெரிய அளவில் பலிஜா நாயுடுகள், வேளாளர்கள், காப்புக்கள், நாட்டுக்கொடை செட்டியார்கள், கோமுட்டிகள் எனப்படுகிற பார்ப்பனர் அல்லாதாரே பெருமளவில் தொழிற்கூடங்களின் உரிமையாளர்களாக இருந்தார்கள். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்கிறது, இப்போ நான் கூட சொன்னப்ப நீங்கள் கேட்டீங்க வருவாய்த்துறையை மட்டும் காட்டி பார்ப்பனர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது, எனவே பார்ப்பனர் அல்லாதவர்களாம் ஒன்றாக இணையணும்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த பார்ப்பனர்களை விட அதிகமான அளவு அதிகாரம் படைத்தவர்களாக யார் இருந்தார்கள் என்றால், அன்றைக்கு சமூகத்தில் பார்ப்பனர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த உயர் ஜாதி இந்துக்கள் தான், குறிப்பாக தெலுங்கர்கள் தான் அதிக அளவில் அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தார்கள்.
1916 என்ன நடைபெற்றது என்றால், அதுவரை அதிகாரத்தில் இருந்தவர்கள் அன்றைக்கு பின்னோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதுக்கு அடிப்படையான காரணம், அன்றைக்கு இந்த உயர்ஜாதி இந்துக்கள் பார்ப்பனர்களை எண்ணிக்கை என்பது பார்த்திங்கன்னா, ஒட்டுமொத்த சென்னை மாகாண மக்கள் தொகையில் ஒரு 10 விழுக்காடுகள் மேலே கிடையாதுங்க. ஆனால் 90 விழுக்காடு மக்கள் என்ன வரைக்கும் இதில் தான் இருந்தாங்க, அடிநிலையில் இருந்தாங்க. அவங்க அவர்கள் சிறிது சிறிதாக தங்களை முன்னேற்றி கொண்டு வந்தார்கள். முன்னேற்றி கொண்டு வந்தவர்கள் பார்ப்பனர்கள், இந்த பார்ப்பனர்களுக்கு அடுத்த நிலையில் இருந்தவர்களுடைய இடங்களையெல்லாம் அவர்கள் கைப்பற்ற துவங்கினார்கள். அப்போ அதிகாரத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது இந்த பார்ப்பனர்களுக்கு, அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு. எனவே தங்களுடைய அதிகாரத்தை தொடர்ந்து கைப்பற்ற வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் என்றால் பார்ப்பனர்களை காட்டி, ஏதோ பார்ப்பனர் இல்லாத எல்லா மக்களுக்கான இயக்கத்தை துவங்குவது போல காட்டி, நாம் இந்த மக்களையெல்லாம் ஏமாற்றி தொடர்ந்து அதிகாரத்தில் இருப்பதற்கான ஒரு வழிவகையை காண வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் அன்றைக்கு இந்த முயற்சியில் ஈடுபட்டார்கள் என்று உறுதியாக சொல்லலாம். இது ரெண்டு காரணம் நான் நம்ம முன்பே பேசியது தான். இந்த பார்ப்பன அல்லாத இயக்கத்தை துவக்கிய யாரும் அதற்கு முன்பு சமூக நீதிக்காக குரல் எழுப்பியவர்கள் கிடையாது. சுத்தமான பழமைவாதிகள் தான் அவங்களாம். தியாகராஜ செட்டியாக இருந்தாலும் சரி, அல்லது அதே போல் டிஎம் நாயராக இருந்தாலும் சரி, யாருமே இன்னும் சொல்லப்போனால் இடஒதுக்கீடு கருத்துக்காக எதிர்ப்பு தெரிவித்தவர்கள். இது ஒரு புறம் பார்வை. இன்னொரு பார்வை முக்கியமான பார்வை பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு பார்ப்பனல்லாத இயக்கத்தை துவங்கி நடத்தியவர்கள் எல்லாருமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெலுங்கர்கள் தான். டிஎம் நாயர் மட்டும்தான் இருந்தார் மலையாளி. முதலும் கடைசியாக இருந்த ஒரே மலையாளி அவர் மட்டும்தான். அவர் 1919 அவர் இறந்த பிறகு வேறு எந்த மலையாளியும் அந்த நீதி கட்சியில் பொறுப்பில் இல்லை. அந்த நீதி கட்சியை துவக்கத்தினுடைய அடிப்படையாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தியாகராஜா செட்டி, பணக்கல் ராஜா, அதே போல் ஏபி பத்ரோ, கூர்ம வெங்கட்ரம ரெட்டி நாயுடு, இவர்களெல்லாம் யார் என்று பார்த்தீர்கள் என்றால், ஆந்திராவில் அன்றைக்கு சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கு பகுதிகளில் தனி தெலுங்கு நாடு கேட்டு, தமிழர்களுக்கு எதிர்ப்பாக, தமிழர்கள் ஆட்சி பீடத்தில் இருப்பது, அரசியல் பணிகளில் இருப்பது, ஆட்சி பணிகளில் இருப்பது எதிர்ப்பாக அன்றைக்கு போராட்டம் நடத்துவதற்கு தலைமையேற்றவர்கள் தான் இவர்கள் அத்தனை பேரும். இவர்கள் அன்றைக்கு அந்த போராட்டங்களில் பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதன்னு பார்க்கவில்லை. பட்டாபி சீதாராமையாங்கட பார்ப்பனரோடு சேர்ந்து தான் அந்த போராட்டத்தில் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. தெலுங்கு பகுதிகளில் தனி தெலுங்கு நாடு கேட்டு, தமிழர்கள் அரசு பணிகளில் இருப்பதை குறைக்க வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் அங்கு பார்ப்பனர்களோடு இணைந்து போராட்டம் நடத்தி கொண்டிருந்தவர்கள் தான் இவர்கள். இப்போ இவர்கள் இணைந்து பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தை துவக்கும்போது நம்ம வேறு என்ன நினைக்க முடியும்? அதற்கு முன்னாடியே சமூக நீதி கருத்து கிடையாது. அதற்கு முன்பு அவர்கள் இந்த மாதிரி மக்களுக்கான, பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கான ஏதாவது ஒரு இயக்கத்தையோ அல்லது தொண்டையோ ஆற்றியிருக்கிறார்கள் என்றால் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டவர்கள். இதையெல்லாம் மீறி நீங்கள் பார்த்தீங்கன்னா, பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தினுடைய தூங்குலாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அங்கே அன்றைக்கு நடைபெற்ற தனி தெலுங்கர் நாட்டுக்கான அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள், தமிழர்களுடைய ஆட்சி பணிகளில் இருப்பதற்கு எதிர்ப்பான போராட்டத்தில் தலைமை தாங்கி நடத்தியவர்கள், அந்த ஒரே காரணத்தில் தான் சொல்கிறேன், பார்ப்பனர் அல்லாத இயக்கம் என்பது இது பார்ப்பனர்களை எதிர்ப்பதற்கான இயக்கமாக கிடையாது. இது தமிழர்களுக்கு எதிர்ப்பாக தெலுங்கர்கள் துவங்கி நடத்திய ஒரு இயக்கம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு.